Guys, hello makkale, vanakkam vandam, namaskaram. Welcome back to our channel Bojanam. Inniki namba enna recipe paakaporomnu kekrala. Recipe kediyadu. Namba vandu or sundakkai vathal potu vechikalam. Indha mari or sundakkai vaangirken. Idellam thani thaniya aanjitu na ungalku kaamikiren. Indha mari kottu kotta irukum. Idha vandu namba vandu onnonna ipdi onnonna aayalam. Aanjitu ungalku kaamikiren. இது நல்லா அந்த காம்பெல்லாம் பாருங்க, அந்த காம்பெல்லாம் கிள்ளி இதுல போட்டுண்டாச்சு. இப்போ இத என்ன பண்ணனும்னு கேட்டீங்கன்னா, நல்லா இடிச்சி அப்பதான் அந்த உப்பு தயிர் அதெல்லாம் போட்டு நம்ம ஊற வைக்க போறோம் இல்லையா, அந்த இதுக்குள்ள இறங்கும். நம்ம வந்து இத வந்து இடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா இடிக்க கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வச்சு நல்லா 2 நாள் ஃபுல் சன்லைட்ல ட்ரை ஆகட்டும், காயட்டும் சுண்டக்காய். இப்போ நம்ம இடிக்கும்போது காமிக்கிறேன். இந்த மாதிரி இடிச்சிக்கலாம். ரொம்ப இடிக்க வேண்டாம், சும்மா லைட்டா இந்த மாதிரி வாய் இது பண்ணிட்டு இத வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தட்டல போட்டு நல்லா வெயில்ல காயிடும். ஃபுல்லா உங்களுக்கு இடிச்சிட்டு காமிக்கிறேன். சோ பாருங்க, நல்லா இந்த மாதிரி தட்டிண்டாச்சு. இது வந்து நான் முன்னாடியே அந்த கொத்தா இருக்கும்போதே வாஷ் பண்ணி அது காஞ்சிடுதோம். அதுக்கு அப்புறம் தான் நான் தட்டிட்டேன். நல்லா வாங்கி வந்தோனே வாஷ் பண்ணிடுறோங்க. இல்ல இந்த காம்பு எடுத்துட்டு வாஷ் பண்ணாலும் ஃபைன். உங்களுக்கு எப்படி அலம்பிக்கணுமோ அலம்பிட்டு இந்த மாதிரி தட்டி நல்லா வெயில 2 நாள் நல்லா காயிற வரலும் வெச்சிருங்க. அதுக்கு அப்புறம் நம்ம தயிர் உப்பு போட்டு சுண்டக்காய் ஊற வச்சு அதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம வெயில்ல வைக்கறோம். ஒரு process-ஆ காமிக்கிறேன். இது நல்லா இப்ப வெயில்ல வைக்கலாம். இது நல்லா சூரிய வெளிச்சத்துல நல்லா சன்லைட்ல ட்ரை ஆகட்டும் ஒரு 2 நாள். அதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா 2 நாள் சுண்டக்காய் வந்து பார்த்தேன் இல்லையா, 2 நாள் நல்லா காஞ்சிட்டோம். இப்போ நம்ம மோர்ல 1 நாள் ஃபுல்லா ஊற வச்சிட்டு திருப்பி 2 நாள் வெயில்ல காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அத வந்து இப்ப பார்க்கலாம் வாங்க. நம்ம தயிர் எடுத்துட்டு நல்லா விஸ்க்ல இந்த மாதிரி கட்டி இல்லாம விஸ்க்ல நல்லா பண்ணி வச்சிடலாம். இதல உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சோண்டு போடுறேன். திரும்பி உப்புக்குள்ள நல்லா விஸ்க்ல நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த சுண்டக்காவை இதுக்குள்ள ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டுட்டு இந்த மோரை இதில் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சோண்டு மோர் கலந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சமாக மோர் விட்டுக்கலாம். நல்லா இது பண்ணிட்டு இன்னும் கொஞ்சமாக மோர் விட்டுக்கலாம். இது நல்லா ஊறட்டும் மோர்லேயே. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இதை வந்து ஊற விடுவோம். மூடி போட்டு மூடி வச்சுடலாம். நாளைக்கு திருப்பி எடுத்து நம்ம வந்து 2 நாள் நல்லா வெயிலில் காய வைக்கலாம். பார்க்கலாம். இதை வந்து மூடி வச்சுடலாம். பாருங்க, அந்த மோரில் போட்டு 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 சுண்டக்காய் வத்தல் ரெடி. எப்படி கரகரன்னா சுண்டக்காய் வத்தல் நல்லா வெயிலில் காஞ்சி எப்படி கரகரன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சவுண்டு வரணும் பாருங்க. ஸோ நல்லா ரெடியாக எடுத்து இதை வந்து நிறையா குவான்டிட்டி பண்ணிடலாம். நல்லா ஏர்டைட் கண்டெய்னில் போட்டு நல்லா ஒரு 6 மந்த் 1 வருஷத்துக்கே தாங்கும் இந்த வத்தல்லாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸ்லேயோ எதுலையோ போட்டு வச்சுடலாம். பாருங்க, நல்லா போட்டு வச்சாச்சு. ஸோ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்னா ரொம்ப நாள் நமக்கு வத்தல். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், வத்த குழம்பு வைக்கலாம். இது நான் போட்டு வத்த குழம்பும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ போஜனம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட், கிளிக் த பெல் ஐகான்.